தொடர்பானவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜனவரி 15 முதல் 31 தேதி வரை இருக்கிற வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதலாவதாக தமிழக செய்திகள். தமிழகத்தில் யாருடைய தலைமையில் 4வது காவல் ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது? சிடி செல்வம் அவர்கள் தலைமையில் தான் 4வது காவல் ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்ட முதல் ஆணை காவல் ஆணையமாகும். இவர் வந்து முன்னாள் நீதிபதி, ஸோ இவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட முதல் காவல் ஆணையமாகும். தமிழகத்தில் அகழாய்வு நடக்கும் இடங்கள் அது எந்த மாவட்டத்தில் வந்து அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது. கீழடி மதுரை, சிவகலை தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், வெம்பங்கோட்டை விருதுநகர், துளுக்கர்பட்டி திருநெல்வேலி, பெரும்பாலை தர்மபுரி, மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி. அடுத்து சென்னை பெருநகர காவல்துறையின் விடுப்பு செயலின் பேர் என்ன? இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கேன். கிளாப் CLAPP. தமிழகத்தில் அமைந்துள்ள எந்த புலிகள் காப்பகத்திற்கு சர்வதேச விருதான TX2 விருது வழங்கப்பட்டுள்ளது? இது ரொம்ப முக்கியமானது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், அது என்ன TX2 அப்படின்னா டைகர் இன்ட்டு 2, அதாவது எவ்வளோ இருந்ததோ வந்து அது வந்து 2 மடங்காக ஆக்கியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இப்போது இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். தமிழகத்தில் சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் புதிய வகை பச்சை புறா மற்றும் பட்டாம்பூச்சி இனம் கண்டறியப்பட்டது? எங்கன்னா சேலத்தில் தான். சிறந்த தேர்தல் நடைமுறைக்கான தேசிய விருது தமிழகத்தின் எந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? திருநெல்வேலி, தூத்துக்குடி. அடுத்து முக்கியமானது, 2021 ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதுகள். பேரறிஞர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத், மகாகவி பாரதியார் விருது பாரதி கிருஷ்ணகுமார், பாவேந்தர் பாரதிதாசன் விருது புலவர் செந்தலை கௌதமன், சொல்லின் செல்வர் விருது சூர்யா சேவியர், செல்வர் சேவியர், சிங்கார வேளர் விருது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம், சிங்கு மது, தமிழ்தாய் விருது மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம், வள்ளலார் விருது சஞ்சீவி ராயர், தேவநேய பாவனர் விருது முனைவர் அரசேந்திரன், உமரப்புலவர் விருது நா மம்மது, கம்பர் விருது பாரதி பாஸ்கர். அதாவது பாரதியார் விருது வந்து பாரதி கிருஷ்ணகுமார், கம்பர் விருது வந்து பாரதி பாஸ்கர், ஜியு போப் விருது ஏஎஸ் பன்னீர்செல்வம், மறைமலை அடிகள் விருது சிவம், இளங்கோவடிகள் விருது நெல்லை கண்ணன், அயோத்திதாசர் விருது ஞான அலைசியஸ். அடுத்து இப்போது சமீபத்தில் நகராட்சிகளுக்கு வந்து தேர்தல் நடைபெறுகிறது, அது சம்மந்தப்பட்ட செய்தி. தமிழகத்தில் தற்போதுள்ள பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 490, நகராட்சிகள் 138, மாநகராட்சிகள் 21. தமிழக மாநில தேர்தல் ஆணையரின் பெயர் வே பழனிக்குமார். தமிழக முதல்வரின் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சே ராமசாமி அவர்கள். தமிழக குடியரசு தின விழாவில் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது? திருப்பூர். சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு திருப்பூர். 20வது டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த ஆசிய திரைப்பட விருது வென்ற தமிழ் திரைப்படம் எது? கூழாங்கல். தமிழகத்தில் எங்கு கோபால்ட் கிறிஸ்ட் ஃபங்கைஸ் பூஞ்சைகள் இருக்கு இல்லைங்க, அது ஒரு வகை என்ற பூஞ்சை கண்டுபிடிக்கப்பட்டது? நீலகிரி. இது மிகவும் அரிதானது. அடுத்ததாக இந்திய செய்திகள். கச்சா என்ற பெயரில் எலுமிச்சை திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? மணிப்பூர். மணிப்பூர்காரங்களாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் மாதிரி சின்ன சின்னதாக இருப்பாங்க. சும்மா சொன்னங்க, ஏதாவது ஞாபகம் வரணும்ல அதுக்காக. இந்தியாவின் முதல் சானிட்டரி நாப்கின் இல்லாத கிராமமாக உருவாகியுள்ள கிராமம் கும்பலங்கி கிராமம் கேரள மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீமத் பஞ்சலோக ராமானுஜர் சமத்துவ சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா ஹைதராபாத்.
சுற்றுலா பயணிகளுக்கான ஐநா கங்க்ரா செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இமாச்சல பிரதேசம். பிரதமரின் பால புரஸ்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழக சிறுமியார் விசாலினி அஸ்வதா ஃபிஜி. இந்தியாவின் முதலாவது ஏவிஜிசி மையம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் கர்நாடகம். 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? சீனா. அதே போல் 24வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அங்கே நடைபெற்று வருகிறது. நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் பேட்மிண்டன் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக உலக செய்திகள். ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கும் கோவேக்ஸ் என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ள அமைப்பு ஐநா. இது நம்ம பல முறை பார்த்துருந்துருக்கோம். சமீபத்தில் எந்த நாட்டில் சர்வதேச நாட்டுப்புற கலை விழா நடைபெற்றது? துபாய். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆயிஷா மாலிக். அடுத்ததாக முக்கிய நபர்கள். முதலாவது கேள்வி, 2007 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இலையுதிர்காலம் என்ற நாவலின் ஆசிரியர்? இலையுதிர்காலம். நீல பத்மநாபன். இவர் கேரளத்தைச் சேர்ந்தவர். இவரின் பள்ளி கொண்டபுரம் என்ற நாவல் சமீபத்தில் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. சமீபத்தில் காலமான பத்ம விபூஷன் விருது பெற்ற கதக் நடன மேதையான ஃபிர்ஜு மகாராஜ் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? உத்தரப்பிரதேசம். சமீபத்தில் காலமான ஒரிசாவைச் சேர்ந்த சாந்தி தேவி அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட விருது பத்மஸ்ரீ விருது. இரண்டாயிரத்தி 2021 தான் இவ்விருது வழங்கப்பட்டது. அவர் சமீபத்தில் காலமானார். 2021 பத்மஸ்ரீ விருது பெற்ற நாராயணன் தேவ் எந்த கேலி சித்திர கலைஞர்? இவர் மேற்கு வங்காளத்தைச் சார்ந்தவர். சமீபத்தில் காலமான சரண்ஜித் சிங் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? தொடர்ந்து வந்துருச்சு துறை. எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. ஓகே. 1964 வந்து இந்தியா டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றபோது கேப்டனாக இருந்தவர் தான் இந்த சரண்ஜித் சிங். கீழ்கண்ட வகைகளில் மொழிஞாயிறு என்ற பட்டம் பெற்றவர்? கீழ்கண்டவரில் மொழிஞாயிறு பட்டம் பெற்றவர் வந்து சேவை சண்முகனாரும் வந்து இந்த விருது பெற்றிருப்பார். என்ன மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படலாம். இதெல்லாம் சமீபத்து செய்திகள் தான். நாசா அமைப்பின் சர்வதேச வான் மற்றும் விண்வெளி கல்வி திட்டத்தை நிறைவு செய்த முதல் இந்திய பெண் ஜான்வி தங்கேடி. அந்த திட்டத்தோட பெயர் வந்து நாசா கல்வி திட்டம். இந்த ஜான்வி தங்கேடி அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சார்ந்தவர். அடுத்ததாக விருதுகள். மிஸ் வேர்ல்டு 2022 பட்டம் வென்றவர் யார்? ஷலின் ஃபோர்டு அவர்கள். 2021 தொழில்சார் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தங்க விருது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? ராம்கோ சிமெண்ட்ஸ். 2022 ஆஸ்கர் விருதுக்கான தகுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ள தமிழ் படம் ஜெய் பீம். பிரதமரின் தேசிய பால புரஸ்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழக சிறுமி யார்? விசாலினி மற்றும் அஸ்வதா ஃபிஜி. முதன் முறையாக பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையில் வந்து இதுக்குரிய சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்த முக்கிய தினங்கள். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. கருப்பொருள் பார்த்தீங்கன்னா சேவ் த சைல்டு எஜுகேட் த சைல்டு. சேவ் த கேர்ள் சைல்டு எஜுகேட் த கேர்ள் சைல்டு. சர்வதேச சுங்க தினம் ஜனவரி 26. உலக தொழுநோய் ஒழிப்பு தினம்
ஜனவரி 30. நியமனங்கள். இந்திய அரசின் புதிய தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வி. அனந்த நாகேஸ்வரன். இதற்கு முன்னால் வந்து கே வி சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தார். மாநாடுகள். 2022 உலக பொருளாதார கூட்டமைப்பின் உச்சி மாநாடு. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்றது. முக்கிய திட்டங்கள். இந்த மாதிரி கேள்விகளாக கேட்குறாங்க. கர்மயோகி பாரத் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி வழங்கும் திட்டம். முக்கிய நூல்கள். பாஸ், த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் அன் இன்கன்வீனியன்ட் நேஷனலிஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சந்திரசூர் கோஸ். ஒரு கேள்வி கூட, அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் வந்து கொடுத்து பொருந்தாததை காண்க அப்படிங்கன்னு கேட்டதாங்க. அது எல்லாமே நம்ம அனலிசிஸில் பார்த்தது தான். ஏ லிட்டில் புக் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டிங் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் ரஸ்கின் ஃபண்ட். அறிவியல் செய்திகள். இந்திய இராணுவத்திற்கு 84 பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களை தயாரிக்க எந்த நாட்டின் நிறுவனத்துடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஸ்வீடன். சுற்றுலா பயணிகளுக்காக அப்னா கங்கரா செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இமாச்சல பிரதேசம். ஜேம்ஸ் வெப் என்ற தொலைநோக்கியை நாசா எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தியுள்ளது? 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை முதன்முறையாக எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது? பிலிப்பைன்ஸ். மிக முக்கியமானது. 2,800 கோடி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே. பயிற்சிகள். இந்தியா மற்றும் ரஷ்ய கப்பல் படைகளுக்கு இடையேயான பாசெக்ஸ் என்ற பெயரான கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? அரபிக்கடல். தரவரிசைகள். சர்வதேச பிறப்பு விகிதத்தில் இந்தியாவின் இடம் 5. அடுத்தது முக்கியமானது. 2022-23 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ 7.8, ஐஎம்எஃப் 9. உலக அளவில் தகவல் தொழில்நுட்ப சேவையில் அதிக மதிப்பு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் அசஞ்சர், இரண்டாம் இடம் டிசிஎஸ். 2021 ஊழல் புலனாய்வு குறியீட்டு பட்டியலில் இந்தியாவிடம் 85. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? லக்ஷயா சென். இந்தியன் ஓபன் லக்ஷயா சென். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிரக் ஷெட்டி ஆகியோர் அணி பட்டம் வென்றது. 2021 ஃபிஃபா அமைப்பு விருது. சிறந்த கால்பந்து வீரர் விருது ராபர்ட் லெவாண்டௌஸ்கி, சிறந்த கால்பந்து வீராங்கனை அலெக்சியா ஃபுல்லாஸ், ஃபேர் பிளே விருது எந்த நாட்டு அணி வீரர்கள்னால் டென்மார்க் அணி வீரர்கள். எத்தனையாவது மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா நடத்துகிறதுனா கால்பந்து போட்டி இந்தியா நடத்துதுன்னா 20வது மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி. 1979 பின் இப்போ தான் இந்த போட்டியை நடத்துகிறது. கிட்டத்தட்ட 89-90 வருடங்கள் பின்பு. 2022 இந்தியாவின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஸ்மிருதி மந்தானா. அதாவது ஐசிசி அமைப்பு தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஆண்கள் பிரிவில் அப்ரிடிக்கு. ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். 21 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று சாதனை புரிந்துள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்லி ஃபார்ட்டி அவர்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இவரும் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இந்த போட்டியை வென்றுள்ளது. 24வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? சீனா பெய்ஜிங். இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.